ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வ்ளாக் வீடியோ. கார்டன் ஆரம்பிக்கும் போது எல்லாத்துக்குமே வர ஒரு கேள்வி, எங்கே பெஸ்ட்டாக அதுவும் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ எசென்ஷியல்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ பீட், வர்மி காம்போஸ்ட், அப்புறம் சாண்ட், இதுதான். ஸோ நான் வந்து அப்படி தோன்றப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்புறம் சில கார்டனர்ஸ் கிட்ட விசாரித்தபோது ஒரு ரெண்டு மூணு கடை நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து எனக்கு எது பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சோ நான் அந்த கடையிலேருந்து தான் எல்லா பொருளும் வாங்க ஆரம்பித்தேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ். ஸோ இது வந்து ஒரு நான் ஸ்பான்சர்ட் வீடியோ தான். எனக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுச்சோ, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எது நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சோ, அது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன். ஸோ இவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நவீந்தியா பக்கத்தில் கேஎஃப்சிக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ரோடு போகும். அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜோலோ அப்படிங்கிற ஒரு பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் தான் இவங்க இருக்காங்க. ஸோ பார்த்தா இந்த மாதிரி ஒரு சின்ன போர்டு இருக்கும், அப்புறம் கொக்கோ பீட்லாம் முன்னாடியே வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இவங்க என்னென்னலாம் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ பீட் இருக்குது, வர்மி காம்போஸ்ட், ஆர்கானிக் காம்போஸ்ட், சீட்ஸ், அப்புறம் க்ரோ பேக்ஸ், இதெல்லாம் தான் இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ கொக்கோ பீட் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி வந்து 30 ருபீஸ். அவங்கக்கிட்ட ஒரு பிளாக்காக தான் விற்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 5 kg இருக்கும். ஸோ 5 kg இருக்கலாம், 5 kg கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ 5 kgன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வந்து 5 kg இருக்கும், அதுக்கு வந்து 150 ருபீஸ் நம்மளுக்கு ஆகும். அது அப்புறம் வர்மி காம்போஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 kg 15 ருபீஸ்க்கு இவங்க விற்கிறாங்க. ஆர்கானிக் காம்போஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 kg 30 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. அப்புறம் க்ரோ பேக்ஸ் எல்லாம் வந்து அதோட சைஸுக்கு வந்து ஏற்ற ப்ரைஸஸ்லாம் மாறும். ஸோ மோஸ்ட்டாக நான் வாங்குகிற பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 15x12. ஸோ அது வந்து 75 ருபீஸ்லேருந்து விற்கிறாங்க. அப்புறம் கீரை பேக் வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ருபீஸ் அந்த மாதிரி விற்பாங்க. அப்புறம் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். அந்த எல்லா சீட்ஸுமே இவங்கக்கிட்ட வந்து 10 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வாங்கினது வந்து இவங்கக்கிட்ட தான். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு இங்கே வாங்கின எல்லா மெட்டீரியல்ஸுமே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், என்ன வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாண்டு, ரெட் சாண்ட், அதாவது செம்மண் தான் வாங்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா நர்சரி அப்படிங்கிற ஒரு நர்சரி இருக்குது. அங்கே தான் வந்து நான் சாண்டு வாங்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வருது. இவங்கக்கிட்ட வெறும் செம்மண்ணும் இருக்குது, அதே மாதிரி காம்போஸ்டெல்லாம் கலந்து மண்ணும் வச்சுருக்காங்க. ஸோ வெறும் செம்மண் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு 20 ருபீஸ். மற்ற இந்த காம்போஸ்டெலாம் கலந்து வச்சுருக்கிற மணல் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் சொல்கிறாங்க. நான் வந்து வெறும் ரெட் சாண்ட் தான் வாங்கிக்குவேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வர்மி காம்போஸ்ட், ஆர்கானிக் காம்போஸ்ட்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறனால நான் வந்து கலந்துக்குவேன். ஸோ இதுதான் அவங்களோட ஒரு பாண்டு சைஸு. ஸோ நல்லாவே பெருசாகவே இருக்குது. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. மணலோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ இங்கே வரும்போது நீங்கள் சாக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 3 கொக்கோபீட், அதாவது 15 kg. ஸோ 15 kg கொக்கோபீட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கொக்கோபீட் வந்து எனக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குதுன்னு தோணுது. சில நான் ஃபஸ்ட்டு வாங்கின கொக்கோபீட் பார்த்தீங்கன்னா இந்த நாறு வந்து கொஞ்சம் நல்லா நீல நீளமாக இருந்தது. இது வந்து ரொம்பவே பொடி பண்ணி நல்லா இருக்குது. அப்புறம் நான் ஒரு பேக் கூட வாங்கியிருக்கேன். இங்கே சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ் போகும்போது கூட நீங்கள் ஒரு பேக் கொண்டு போயிடுங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 15 kg வர்மி காம்போஸ்ட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். வர்மி காம்போஸ்ட்டை ஈரப்பதம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் நான் வாங்கியிருக்கிறது வந்து 15x12 பேக், அது வந்து 75 ருபீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் சாண்ட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன், அதாவது 5 kg நான் வாங்கியிருக்கேன்.
அதாவது 5 bond அது கேஜி கணக்கில் விற்கிறதில்ல அந்த பாண்டு சைஸ் தான். ஸோ நான் வந்து 100 rupees நான் வாங்கியிருக்கேன் இது. ஸோ இங்கே வந்து சாக்கு கொண்டு போயிடுங்க, பிகாஸ் சாக்குக்கு வந்து அவங்க எக்ஸ்ட்ரா 10 rupees வந்து கேட்பாங்க. ஸோ கூட ஒரு எக்ஸ்ட்ரா 10 rupees போட்டிங்கன்னா ஒரு பாண்டு நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாக்கு கொண்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 flower pot வாங்கினேன். இது என்னோடய இன்டோர் பிளான்ட்ஸ்க்காக நான் வாங்கிட்டு வந்தது. இது ஒன்று பார்த்திங்கன்னா 70 rupees. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிக்ரோ பேக் அப்படின்ட்டு. இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக சாம்பிளுக்கு நான் ரெண்டு பாலிக்ரோ பேக் வாங்கினேன். இது வந்து பயோ ப்ளூம்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையில் வாங்கினது. இது ஒன்று பார்த்தீங்கன்னா 25 rupees விற்றுட்ருக்காங்க. அவங்களே சொன்னாங்க லைக் டைரெக்டாக டைரெக்டாக நம்ம வைக்கும்போது கொஞ்ச நாளைக்கு தான் வரும். இதுவே நம்ம ஷேட் நெட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் வச்சா 1 to 1.5 years கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட ஷேட் நெட் இல்லை, பட் ஸ்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக நான் வந்து இது வாங்கிட்டு வந்தேன். அது வந்து லைக் யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில க்ரோ பேக்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன். எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து க்ரோ பேக்ஸ் டைரெக்டாக தைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அங்கே போய் விசாரித்து பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக தெரிஞ்சது. ஸோ அதனால் கொஞ்சம் க்ரோ பேக்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து நான் டிஃப்ரென்ஸ் சொல்லுவேன். சுபிக்ஷா வந்து கொஞ்சம் குவாலிட்டி பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இது வந்து 18 into 9, அது வந்து 66 rupees நான் வாங்கினது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 into 12 சைஸில் வந்து நான் 2 bag வாங்கினேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 65 rupees நம்மளுக்கு தந்தாங்க. இதுவே சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் வந்து 75 rupees. ஸோ இது டைரெக்டாக தைக்கிறனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 into 15 சைஸ் நான் வாங்கினேன். அது வந்து 72 rupees தந்தாங்க. அதுவே சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் வந்து 85 rupees இந்த பேக்கு. ஸோ யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு குவாலிட்டி கண்டிப்பாக தெரியும். பார்த்தா டைரெக்டாக பார்த்தா கண்டிப்பாக குவாலிட்டி டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.